கேக் மெத்தடில் வெள்ளை வெள்ளையாக இருக்குது, அதெல்லாம் எப்படி ஒரே மாதிரியாக கலர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கமெண்டில். அந்த பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வைத்திருங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேக்கு மரத்தில் வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீரகம் சரி பாலிசியும் சரி ரெண்டுத்துலேயும் கலர் போட்டு போட்டு நல்லா கலகி நல்லா டார்க்காக சுட்டுருவாங்க வெள்ளடி மாதிரி. இதுக்கோசம் அதை பெர்ச்சாக தேக்கு மரம் மாதிரி இருக்காது, வேறு ஏதோ மரம் காட்டு மரம் மாதிரி இருக்கும். அப்படிலாம் வராமல் இருக்கிறதுக்கு கலர் போட்டெலாம் போடாமல் சீரெல்லாம் நேச்சுரலாக போட்டு எப்பவும் போடுற மாதிரி பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நம்ம பாலிசி கொஞ்சம் எடுத்து ப்ரௌன் எல்லோ ரெண்டும் கொஞ்சம் கலந்து அந்த தேக்கு மரம் கலர் என்ன கலராக இருக்கோ அது மாதிரி பிரஷ்லேயே வச்சுக்கலாம். அந்த சாரெல்லாம் எப்படி வருதோ அது மாதிரி பிரஷ்லேயே வச்சுக்கலாம். கிரைன்ஸ் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் பாலிஷ் போடுறப்போ கொஞ்சம் மேலோட்டமாக போடணும், அது செண்டு துணியில் பாலிஷ் துடைப்போம். செண்டு துணியில் பாலிஷ் துடைக்கிறப்போ மேலோட்டமாக லேசாக அந்த கிரைன்ஸ் வராத அளவுக்கு மேலோட்டமாக பட்டு பலமாக பாலிஷ்னு ஒரு நாலஞ்சு முறை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக பாலிஷ் போடலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பாலிஷ் நல்லா வச்சு துவச்சுன்னு துவச்சாக்க அதில் கிரைன்ஸ் வந்து பார்த்திங்களா அதெல்லாம் திட்டத்திட்ட அச்சுன்னு வந்துடும். சப்ஸ்கிரைப் செஞ்ச நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வாங்கிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே வரும், வியூவர்ஸும் அதிகமாக இருக்கும். நீங்கள் பெல் பட்டன் அழுத்தாமல் இருந்தால் பெல் பட்டன் ஆகித்திருங்க. இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.